வணக்கம். இப்பொழுது இந்த கேள்வியை பார்க்கலாம். அட்டவணை சித்தார்த் குமார் மற்றும் அமுதனின் பொறுமையை காட்டுகிறது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஒரு அட்டவணை இருக்கு. இங்க வந்து பெயர், இங்க பொறுமை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இங்க மூன்று பேர் இருக்காங்க, சித்தார்த் குமார் அமுதன். ஓகே, அவங்களோட பொறுமை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த் வந்து 35 கிலோகிராம் 400 கிராம், குமாரோட வந்து சித்தார்த்தை விட 900 கிராம் குறைவு, அமுதன் 34 கிலோகிராம். சரி, இப்ப கேள்வியை பார்ப்போம். அமுதன் மற்றும் குமாரின் மொத்த பொறுமையை கிலோகிராமில் மற்றும் கிராமில் கணக்கிடுக. சரி, இப்ப பாத்தீங்கன்னா அவங்க கேக்குறது வந்து அமுதனும் குமாரோடையும் தான் கேட்குறாங்க. அமுதன் மற்றும் குமாரோட தான் மொத்த பொறுமையை கேட்குறாங்க. எதில் கேட்குறாங்கன்னா கிலோகிராம் கிராம் ரெண்டுத்துலேயும் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து அமுதன் மற்றும் குமார் மட்டும்தான். ஓகே, இப்போ குமாரோட நம்ம பார்த்தோம்னா சித்தார்த்தை விட 900 கிராம் குறைவு, இதுதான் குறிப்பு சொல். ஓகேங்களா, அந்த குறைவு என்பது குறிப்பு சொல். இது வந்து என்ன சொல்லுது, குறைவுனா அவரை விட, அதாவது சித்தார்த்தை விட 900 கிராம் குறைவு. அவங்களோட குமாரோட வந்து 900 கிராம் இல்ல, சில மாணவர்கள் அப்படிதான் எடுத்துக்கிறாங்க. அதாவது குமாரோட வந்து 900 கிராம் மட்டும்தான், உண்மையாவே அப்படி இல்லை. மாணவர்கள் வந்து அதை தான் எடுத்து எழுதுறாங்க, மாணவர்கள் செய்யும் தவறு. இப்ப நம்ம எப்படி செய்யணும்னா, குறைவுன்னு சொன்னாங்கன்னா நம்ம சித்தார்த்தோட கிலோகிராம் கிராம் கொடுத்துருக்காங்களே, அதுல இருந்து இந்த 900 கிராம் இருக்குல்ல, அதை கழிக்கணும். அதுதான் இதோட அர்த்தம், குறைவு. சரிங்களா, அமுதனோட பிரச்சனை இல்லை, அவங்க கொடுத்துட்டாங்க. சரிங்களா, சரி. இப்ப வழிமுறையை பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப கழிக்கணும்னு சொன்னோம்ல, இப்ப வந்து சித்தார்த்தோட வந்து 35 கிலோகிராம் 400 கிராம் அவரோட, சரிங்களா? சோ இப்ப வந்து நீங்க வந்து 900 கிராம் வந்து கழிக்கணும், குறைவுனா கழித்தல் போடணும். சோ நீங்க கழிக்கும் பொழுது இந்த முறையில, ஓகேங்களா, நான் ஆசிரியர் எழுதியிருக்கேன்ல, கிலோகிராமையும் கிராமையும் பிரித்து எழுதியிருக்கேன்ல, அந்த மாதிரி நீங்க செய்யணும். இப்ப இது எப்படி கழிக்கிறது, 400 கிராம்ல இருந்து 900 கிராம கழிக்க முடியாது. அப்ப நீங்க இங்கிருந்து கடன் வாங்குவீங்க. அப்ப இங்கிருந்து 1 கிலோகிராம் கடன் வாங்கி இங்க கொடுக்கும் போது 1 கிலோகிராம் வந்து 1000 கிராமுக்கு சமம், சரிங்களா? அது உங்களுக்கு தெரியும். சோ அப்ப அந்த 1 நம்ம இங்க போட்டுருவோம். அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம்னா 1400 கிராம், அதுல இருந்துதான் நம்ம 900 கிராம கழிக்கிறோம். சோ கழிச்சிங்கன்னா இங்க 500 கிராம் வரும். தொடர்ந்து இது 34 கிலோகிராம். இதுதான் வந்து இப்ப நம்ம குமாரோட கண்டுபிடிச்சிருக்கோம், சரிங்களா? அப்ப இப்ப வந்து அவங்க கேட்டது வந்து குமாரோடையும் அமுதனோடையும் அவங்க இருவரோட மட்டும்தான் மொத்த பொறுமை கேட்டிருக்காங்க. அப்பனா மொத்தம் சொன்னா நம்ம கூட்டணும். ஸோ அதே மாதிரிதான் கரெக்டா அந்த இடத்துல எழுதணும். கிலோகிராமு கிராம்னா அந்த இடத்துல, எந்த இடத்துல கிலோகிராம் எழுதணும் கிராம் எழுதணும் கரெக்டான இடத்துல நீங்க எழுதிட்டீங்கன்னா பிறகு நீங்க அப்படியே கூட்டி போடுறது தான், சரிங்களா? இங்க எந்த கிலோகிராமும் இல்லை, கிராமே இல்லை இங்க, சரிங்களா? இங்க வெறும் கிலோகிராம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க வெறும் 500 எழுதிட்டு இங்க 34 கிலோகிராமையும் நீங்க சேர்த்தீங்கன்னா 68 கிலோகிராம். சரி, இப்ப விடை வந்து நீங்க வந்து இப்படி விட முடியாது. மாணவர்கள் வந்து விடையை வந்து இப்படி எழுதி காட்டணும். அதாவது 68 கிலோகிராம் 500 கிராம், இதுதான் சரியான விடை.